உலகிலேயே சிறந்த மொழியாம் தமிழ்மொழி என் தாய்மொழிக்கு முதல் வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் முத்தான முதற்கண் காலை வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆணாதிக்கத்தை ஒழிப்போம், பெண்ணினத்தை பாதுகாப்போம் என்பதுதான். உலகில் இனப்பெருக்கம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. அது இல்லையே உலகமே சமைத்தாகிவிடும். அதில் முக்கிய பங்கு வகிப்பது பெண்கள் தான். கருவை உருவாக்குவதோடு ஆணின் பங்கானது முடிந்து விடுகிறது. அதை 10 மாதம் சுமந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தும் வரை பெண்கள் சக்தியின் அம்சமாக விளங்கி வழியை தாங்கிக் கொள்கிறார். ஆண் குழந்தையின் வளர்ச்சியை விட பெண் குழந்தையை வளர்ச்சிதான் முந்திக் கொள்கிறது என்கிறது விஞ்ஞானம். அறிவை வளர்க்கும் புனித இடமான கல்விக்கூடங்களிலும் இன்று பணியாற்றுபவர்கள் பெண்கள் தான். செவிலியர், மருத்துவர், ஏன் விஞ்ஞானம், பேருந்து என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குபவளும் பெண்தான். அக்காலத்திலே பெண்கள் சிறந்து விளங்கியிருக்கின்றன என்று தமிழ் இலக்கியமே கூறுகிறது. கையே தசரதனுக்கு போரில் தேர் ஓட்டினால் பெண், அதியமானுக்கு தூது சென்றால் ஔவையார், கல்விக்கு சரஸ்வதி, வீரத்திற்கு துர்க்கை, செல்வத்திற்கு லட்சுமி என்கிறது தமிழ் இலக்கியம். அத்தகைய சிறப்பை பெற்ற பெண்கள் இன்று அவலநிலைக்கல்லவா தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் தான் நிலவுகிறது. பெண்கள் நலனை பேச்சோடு நிறுத்தி கொண்ட பேரன்பு மிக்க தேசமே பெண்கள் நலனை பேரவாக்குள் தமிழ்நாடே கொஞ்சு விளையாடும் குழந்தைக்கு பாதுகாப்பில்லாத தேசமா என் தேசம்? வந்தோரை வாழ வைக்கும் நனித்திரு நாடே, இங்கே பிறந்து வளர்ந்தவருக்கு பாதுகாப்பில்லாமல் போனது நியாயம் என்ன? வேலையே பயிரை மேயும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் எப்போது? ஆண் வர்க்கமே உயிரணுவின் உற்பத்தி கூடமே, பெண்களின் பாதுகாப்பே. இறைவனாய் பார்க்க வேண்டிய பெண் பிள்ளைகளை இறையாய் பார்ப்பதன் நியாயம் என்ன? இப்போதுதானே கழிப்பாளிலிருந்து காப்பாற்றினோம், இப்போதுதானே பூட்டி கிடந்த விலங்குடித்து வீதிக்கு அழைத்து சென்றோம், இப்போதுதானே கரையறி விட்டோம் என்று ஆனந்த கண்ணீரை துடைத்தோம். ஆனந்த கண்ணீரை துடைத்த கையோடு வெந்நீரை பாய்ச்சுவதன் நியாயம் என்ன? பெண் பிள்ளைகளை மோகப்பொருளாக பார்க்கும் ஆண் எண்ணத்தின் அடிமடியில் செம்மட்டி கொண்டு அடிப்போம். நான் ஆண்களை அழிக்க சொல்லவில்லை, ஆணாதிக்கத்தை ஒழிக்க சொல்கிறேன். ஆண்கள் என்ன தனித்துவில் பயிரிடப்பட்ட பயிரா? பெண்மையே உன் கருவில் உருவான உருதானே, உருவடு. உன் கருவின் உருவிலேயே உருவடு. உன் கையில் குழந்தையை தவழும் போது உன் தொடுதலின் இனிமையை புரியவே, நீயும் பெண்தான் என உணரவே. பெண் என்பவள் மலரினும் மென்மையானவள், மலையினும் திண்மையானவள் என்பதை உணரவே. பெண்ணினத்தை பாதுகாப்போம், ஆணாதிக்கத்தை ஒழிப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று